கர்த்தர்தான் சொல்றாரு, நீ விட்டு நீ இப்பொழுது நுழைய போகிற இந்த வாழ்க்கை, நீ விட்டு வந்த எகிப்து வாழ்க்கை போல் இல்லை. அங்கே உன் கால்களால் நீ தண்ணி பாய்ச்சினாய், இங்கே உனக்காக கர்த்தர் வானத்தின் மழையை கொடுப்பார். கையை தட்டுகிறது அவருக்கு. ஆமென். ரெண்டாவது, எஃபர்ட்டே இல்லாத லைஃப். ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். கானான் வாழ்க்கைன்னா என்ன? கானான் வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. வாசிப்போம் உபாகமம் 11:10. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். உன் காலால் எப்படி, காலில் எப்படி நீர் பாய்ச்சுவாங்க? கிணத்துல தண்ணி இறப்பாங்க பார்த்துருக்கீங்களா? என்னன்னா இப்படிலாம் இறச்சிக்கிட்டு இருந்தால் விளங்கி போயிடும், கடைசியில் கையை தூக்க முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய கட்டையை கட்டி இந்த பக்கம் என்ன வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் கயிறை கட்டி வாலியை கட்டியிருப்பாங்க. இவர் என்ன செய்யணும், இப்படியே நடந்து வரணும். நடந்து வந்தோடனே வாலி என்ன செய்யணும், தண்ணிக்குள்ளே போயிடும். ஆமாம், அதையும் தாண்டி நடந்தால் இவர் தண்ணிக்குள்ளே போயிடுவார். இவர் அங்கனக்குள்ளே நின்றுட்டு அப்படியே திரும்பி இங்கிட்டு நடக்கணும். நடந்தவொடனே அந்த தண்ணி அப்படியே மேலே வரும், மேலே வந்தவொடனே கீழே தண்ணி போகும். இப்படியே அவர் நடந்துக்கிட்டே இருக்கணும் காலையில் வாக்கிங். அப்போ அப்படி காலால் தான் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் தை சீஸ்லாம் அப்படியே 6 நாள் மாதிரி ஆகி போயிடும். காலில் தான் தண்ணி பாய்ச்சணும். எல்லாம் சொல்லுங்கள், காலால் தண்ணி பாய்ச்சினால் அது எகிப்து வாழ்க்கை. ஆனால் தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லி காலையிலேருந்து விவசாயி எந்திரிச்சு இப்படி பார்க்குறான், அப்படியே நைட்டு மழை பெஞ்சு 500 ஏக்கரும் கத்தர் தண்ணி பாய்ச்சிட்டான். அச்சா, என்ன சந்தோஷம் ஒரு விவசாயிக்கு. சே, என் வேலையெல்லாம் இன்னைக்கு இல்லைடா, எல்லாம் வானம் மழையை கொடுத்து கத்தரை தான் சொல்கிறாரு, நீ விட்டு நீ இப்பொழுது நுழைய போகிற இந்த வாழ்க்கை, நீ விட்டு வந்த எகிப்து வாழ்க்கையை போல் இல்லை. அங்கே உன் கால்களால் நீ தண்ணி பாய்ச்சினாய், இங்கே உனக்காக கர்த்தர் வானத்தின் மழையை கொடுப்பார். கையை தட்டுகிறது அவருக்கு. ஆமென். அதுதான் கிருபையின் வாழ்க்கை, அதுதான் தேவன் கொடுக்கிற வாழ்க்கை. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். டெய்லி காலையில் நீங்க எந்திரிக்கிறீங்க, கண்ணை திறந்தோன்னு பாக்குறீங்க, உன் நிலம் ஃபுல்லா தண்ணீரை பாய்ச்சிட்டாரு. நுழையும் போதே தண்ணீர் பாய்ச்சிதான் வரீங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு காபா 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 நல்லது, ஆனால் தண்ணீர் பாய்ச்சினவருக்காக காபா கொடுங்க. ஆமாம், தண்ணி பாய்ச்சுறதுக்கு. ஆமாம், அந்நிய பாசை தேவன் செஞ்சு முடித்ததுக்கு பண்ணுங்க. 5 மணிக்கு எந்திரிங்க, 4 மணிக்கு கூட எந்திரிங்க, யார் வேணான்றது. தண்ணி இறைக்கிறதுக்கு எந்திரிக்காதீங்க, மழையை கொடுத்தவருக்காக எந்திரிங்க. ஆண்டவரே எவ்வளோ நல்லவர். அடுத்து வாசி, வானத்தின் தண்ணீரை குடிக்கும் தேசம், இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், எஃபர்ட்லெஸ் லைஃப். சீக்கிரம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அவரே விசாரிக்கிற தேசம். அடுத்து வருஷத்தின் துவக்கம் முதல் பாத்தீங்களா, ஜனவரியில இருந்து வருஷத்தின் முடிவு மட்டும் டிசம்பர் வரைக்கும் எப்பொழுதும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். 365 நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களே, கிருபையின் நாட்கள். வாழ்க்கை என்பது போராட்டமே என்கிற வார்த்தை இங்கே அடிபடுகிறது. ஆமேன். பிரயாணத்தில் மேடு உண்டு என்கிற வார்த்தை இங்கு அடிபடுகிறது. பள்ளம் உண்டு என்கிற வார்த்தை அடிபடுகிறது. மாத்தி பண்ணும், பிரயாணத்தில் மேன்மை உண்டு வெற்றியும் உண்டு, அப்படி பண்ணணும். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய கண்கள் 365 நாள் ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உள்ளுக்குள்ள ஆழமாக உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில் நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்கணும். உங்கள் வழியில் வியாதி வராது, உங்களுக்கு வியாதி வராது, இல்லை உங்கள் வழியிலே வராது. ஆமாம், அசட்டை பண்ணினால் அதை காணுவதில்லை, ஆனால் அதை விசுவாசிக்கிறவர்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்ன வாழ்க்கை, கானான் வாழ்க்கை. வாசிங்க 12 வாசிமா,
அது உன் தேவனாக கத்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும். கத்தரே மழை பெய்ய வைப்பாராம். பத்தாம் வசனத்துல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை வந்து எப்பவுமே டைமுக்கு தான் பெய்யணும். ரொம்ப முக்கியம் இல்லையா? அதான் பைபிள் சொல்லி ஏற்ற காலத்தில் மழையை தருவேன். அப்ப புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கலை, நீங்க விரும்புகிற ஒரு சம்பவம் ஒன்றும் டிலே ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் மழை, தண்ணி மோந்து ஊற்றுற இல்லை. தண்ணி மோந்து ஊற்றுறது எப்போ வேணாலும் நீ ஊற்றிக்கலாம், ஆனால் மழை வந்து எப்போ தேவையோ அப்போ அவர் கொடுப்பார். அதனால தான் பாருங்கள், இந்த நிறைய ஜபம் ஜபம் ஜபம்ன்றவனுக்கு சுயம் நிறையா இருக்கும். ஏன்னா அவன் நினைக்கிறதெல்லாம் சாதிப்பான். மதியம் 3 மணி போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்பான். என்னென்னா அவனுக்கு இப்போவே அது நடக்கணும். ஆனால் கிருபையில் இருக்கிறவன் அவர் தருவாரியா? சொல்லுங்கள், அவர் தருவாரியா? நல்லா சத்தமாக பாவம். அவர் தருவார். எப்போ தருவார்? ஒரு விவசாயிக்கு மழை எப்போ வரணுமோ அப்போ தான் வரணும். அப்படித்தான் வாழ்க்கையிலே அதினதினை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். வேறெல்லாம் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம். ஆமென்.